வணக்கம். இந்த காலத்தில் சின்ன பசங்கிட்ட என்ன சொன்னாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறாங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு வந்துட்டோன்னு வைங்களேன், டேய் இதெல்லாம் செய்யாதடா அப்படின்னு சொன்னா, தாத்தா வேலையை பாரு, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, நீ அந்த காலத்தில் இது படிச்சியா, உனக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் இருந்திருக்கா, எல்லாம் வகுப்புக்கே போனியா இல்லையான்னு தெரியல, நீ எப்படி எனக்கு புத்தி சொல்ல வர்ற அப்படின்னு கடுமையாக கோச்சுக்கிறாங்க. அவருக்கு நீ படித்த படிப்போட அறிவு இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் வாழ்க்கை அனுபவ பாடம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் மேலே வந்திருக்கிறார்ல, சொல்கிறது யாருன்னு பார்க்காத என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார், அதுதான அறிவு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். உங்கள் பையனை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் அவன்கிட்ட பேசி பாருங்க, ஏப்பா 1 நிமிஷம் அப்படின்னா இருங்க, ஏதாவது சொல்லணும்னா அம்மாட்ட சொல்லுங்க, நான் அப்புறமா கேட்டுக்கிறேன், டேய் நான் பேசுனா நிறைய பேர் கேட்பாங்கடா, வேலை இல்லாதவங்க யாராவது கேட்பாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குன்ற, நான் பேசுறதுல அவனுக்கு பிடித்தமானது நல்லது எதுவுமே இருக்காத முடிவு செய்கிறான். ஆனால் வாட்ஸ்அப்பில் ஏதாவது வந்ததுன்னா அதை அப்படியே நம்பி அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணுறான். எந்த விஷயத்தை யார் சொல்கிறான்னு பார்க்காத, சொல்லப்படுகிற விஷயத்தில் உண்மை இருக்கிறதா சத்தியம் இருக்கிறதா. இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் திரும்பவும் நாம் நினைவூட்ட வேண்டியது ஒன்று இருக்கு. சொல்லுகிறவர் ஆசிரியராக கூட இருக்கலாம், ஆனால் சொல்லப்படுகிற செய்தி நேர்மையானதாக இல்லை என்றால் அதற்கு நீ அடிபணியாது. நேரங்கெட்ட நேரத்தில் உன்னை பள்ளிக்கு அவர் வர சொல்கிறாரா, போகாத. தனியாக நீங்கள் வந்து என்னை சந்தி அப்படின்னு கட்டளை கொடுக்குறாரா, நீ செய்யாத. யார் சொல்கிறா அப்படின்றத வச்சு நீ ஒன்றை முடிவு செய்யாதே. சொல்லப்படுகிற செய்தியில் உண்மை இருக்கிறதா நன்மை இருக்கிறதான்னு தேடிப்பார், அதுதான் உறவுகளுக்குள்ளும் உலகத்திலும் உனக்கு நன்மை தரும். பெரிய நிறுவனங்களில் எல்லார்கிட்டருந்து ஐடியாஸ் கேட்பாங்க, உங்களுக்கு தெரிந்த யோசனையை சொல்லுங்கள் அப்படின்னா. நம்ம குடும்பங்கள்லையும் தவற விட்ட ஒரு விஷயம் என்னென்னா, கூடி அமர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லோரும் உட்காந்து, உன் ஐடியா என்னடா, நீ என்னடா சொல்கிற, இதை எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு என்றைக்காவது பேசியிருக்கோமா, நான் சொல்கிறேன் நீ கேளு, அவ்வளவுதான். நம்ம ஊரில் இந்த ஜனநாயகம் எல்லாரும் கேட்டு கலந்துரையாடல் பண்ணினா நிறைய நன்மை நடக்கும். சொல்லுகிறவர் யார் என்று பார்க்காதே, சொல்லப்பட்ட செய்தியின் சத்தியத்தை நீ உணர். ரொம்ப முக்கியம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், இங்கே யார் யார் வாய் அப்படின்னு இருக்குல்ல, நாம் பேசுகிற வாய் அல்ல, யார் யார் இடத்தில் அப்படின்னு அர்த்தம், இடம்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க, வதந்திகள் பரப்புகிறது இந்த ஊரில் ரொம்ப சகஜம். அதுவும் வாட்ஸ்அப் வந்த பிறகு வாட்ஸ்அப் வாயர்கள்னே வச்சுருக்காங்க. போகிற போக்கில் இஷ்டத்துக்கு வதந்தி பரப்புகிறான், அந்த ஏரியாவில் பெரிய ஆக்சிடென்ட் ஆகி 23 பிள்ளைகள் உயிருக்கு போராடுகிறார்கள்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். ஏய் அந்த பள்ளிக்கூடத்தில் அது நடந்து 3 வருஷம் ஆச்சுடா, இன்னைக்கு ஏண்டா அதை போட்டேன்னு யாருமே கேட்குறது இல்லை. வருகிற அத்தனையையும் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி ஒரு அபத்தம் எதுவும் இல்லை. எந்த செய்தியை எவர் சொன்னாலும் அதில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்காமல் முடிவெடுத்தாலோ அதன்படி நடந்தாலோ நிச்சயம் இடைஞ்சல் தான் வரும். மெய்ப்பொருள்ன்றது உண்மைத்தன்மைன்னு அர்த்தம், மெய்ப்பொருள்னா இறைவனும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் எப்போது உண்மையை தேடுகிறீர்களோ அப்போது இறைவனை தேடுகிறீர்கள் என்றார். உண்மையை விடவா இறைவன் இருக்க முடியும், இறைவன் இருப்பதே உண்மையில் தானே, இறைவன் இருப்பதும் உண்மைதானே. பொருள் யார் யார் வாய் கேட்கும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை இப்போது தம்பி இசையோடு உங்களுக்கு வழங்க இருக்கிறார். நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க, அதில் இருக்கிற உண்மையை ஆராய்ந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும்.
சகரிகம் மனிதமகரிசா இப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மீப்பொருள் காண்பது அறிவே